ஹேஸ் வெல்கம் டு மை சேனல். டுடே இந்த சமையல் ஒருக்கம் கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் சரி, வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாலும் சரி, 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி சார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கணும்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். கருப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் தேங்காயை எடுத்துக்கோங்க. இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இப்போ கோதுமை மாவு தேங்காயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் காய்ச்சினா பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இதில் சேர்த்திடுவோம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு செஞ்சுட்டால் போதும். உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தண்ணியும் கூட கொஞ்சம் வெது வெதுப்பாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையம்லாம் அந்த அதை விட கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருச்சுன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. போட்டதுமே 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் திருப்பிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டோம். பாருங்கள் நம்ம நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இது சூடாக இருக்காங்காட்டி இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சு கட்ட முடியல, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. எங்களை இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.